சில உண்மைகள் கசக்கத்தான் செய்யும், ஆனால் அதை நம்ம ஏற்றுக்க வேண்டிய காலகட்டத்திலையும் வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம். அந்த வகையில் ஹிஸ்புல்லாவினுடைய தலைவர் நஸ்ருல்லா அவர்களுடைய மரணம் அப்படிங்கிறத ஹிஸ்புல்லாவும் உறுதிப்படுத்தியிருக்காங்க, ஈரானுடைய தலைவர் கமினி அவர்களும் உறுதிப்படுத்தியிருக்காங்க. கமினி அவர்கள் கொடுத்துருக்கக்கூடிய அந்த இரங்கல் செய்தி என்ன, அது யாருக்கான செய்தி, அது எச்சரிக்கையாக இல்லாமல் அனுதாபாலையாக ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்கா, கமினி அவர்களை இப்போ பாதுகாக்க வேண்டிய தேவை ஈரானுக்கு ஏற்பட்டிருக்கா, அவர் தலைமறைவு அப்படிங்கிற வார்த்தையை தாண்டி அவரை பாதுகாப்பான இடத்துக்கு நகற்றியதற்கான காரணங்கள் என்னென்ன, இஸ்ரேல் அடுத்ததாக ஒவ்வொரு தலைவரையாக போட்டு தெல்வதற்கு பின்னாடி அமெரிக்காவினுடைய உத்தரவு என்ன இருக்குது, வாங்க பார்க்கலாம் உறவுகளை. இது பிரசாத் சிக்னேச்சர். ஐடிஎஃபினுடைய ஸ்டேட்மெண்ட், இஸ்ரேலுடைய ஸ்டேட்மெண்ட் என்ன அப்படின்னா, நஸ்ருல்லா அவர்கள் இனி உலகத்தை பயன்படுத்த முடியாது அப்படிங்கிற வார்த்தை. இனிமே அவரை பார்த்து நம்ம இந்த உலகம் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை அப்படிங்கிறது தான் அந்த வார்த்தையினுடைய சாராம்சம். ஆனால் உலக நாடுகள் வந்து நஸ்ருல்லாவை பார்த்து நாங்கள் பயப்படுறோம் அப்படின்னு இதுவரைக்கும் எந்த தைரியமான நாடும் சொன்னது கிடையாது, அப்படி சொல்ல வேண்டிய தேவையும் கிடையாது. அவங்களுடைய எதிரி அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது இஸ்ரேல் மட்டும்தான். இப்போ இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் இடையில் ஒரு பிரச்சனை அப்படின்னா, வெனிசுலாவிலிருந்து யாராவது ஒருத்தவங்க பயப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. அந்த மாதிரி தான் வந்து இஸ்ரேலுடைய புரிதல் இல்லாத பேச்சாக இதை பார்க்க முடிஞ்சுது. இன்னொரு புறம் என்ன அப்படின்னா, அவங்க அட்டாக் நிகழ்த்திட்டாங்க பெய்ரூட்டில், அதில் அவங்க தங்கியிருந்த அண்டர் கிரவுண்டு ஹோட்டல் பாதிக்கப்பட்டுச்சு. இது வந்து ஒரு ஏர் ஸ்ட்ரைக் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை சொல்லியிருக்காங்க. பட் பைக் யூனிட் அப்படிங்கிறது பெரிய அளவில் பயன்படுத்தப்பட்டிருக்கு அப்படிங்கிற தகவலையும் ஊர்ஜினப்படுத்தியிருக்காங்க. இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா அந்த வாஷிங்டன் போஸ்ட் அண்ட் டைம்ஸ் ஆஃப் இஸ்ரேல் உள்ளிட்ட ஹேரட்ஸ் உள்ளிட்ட பத்திரிகைகள் எல்லாமே வெளிவந்தது. அது மட்டும் இல்லை, ஆக்சஸ் உள்ளிட்ட பத்திரிகைகள் எல்லாமே இதை கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க, ஹிஸ்புல்லாவினுடைய தலைவர் நஸ்ருல்லா இறந்து போயிட்டார் அப்படின்னு. இப்போது ஈரானும் அதை உறுதிப்படுத்தியிருக்காங்க. ஹிஸ்புல்லாவினுடைய அடுத்த தலைவர் யார் அப்படிங்கிற கேள்வியும் இதுக்குள்ளே இருக்குது. இந்த இடத்துல வந்து நஸ்ருல்லா அவர்களை பற்றி நம்ம நிறையா விஷயங்களை தெரிஞ்சுக்க வேண்டிய தேவையும் இருக்குது. யார் இந்த நஸ்ருல்லா அப்படிங்கிற கேள்வி இப்போ நிறையா பேர் வந்து தேடிக்கிட்டு இருக்காங்க. ஸோ இறந்து போன நஸ்ருல்லாவை பற்றி அவங்க தெரிஞ்சுக்க வேண்டியது என்ன அப்படின்னா, 32 வயசில் ஒரு இயக்கத்துக்கான தலைவராக மாறியவர், ஹிஸ்புல்லா அப்படிங்கிற அந்த ஒரு இயக்கத்துக்கான தலைவராக மாறியவர். ஹிஸ்புல்லாங்கிற இயக்கம் எதற்காக லெபனானில் உருவாக்கப்பட்டது அப்படிங்கிற கேள்வி. ஒரு இயக்கம் ஒன்று உருவாகுது அப்படின்னா எதுக்காக உருவாக்கப்பட்டதுன்னு இருக்கல. இந்த இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பாளர்கள் தொடர்ச்சியாக வந்து பாலஸ்தீன் அப்படிங்கிற நாட்டை பாலஸ்தீன மக்கள்கிட்ட இருந்து ஆக்குப்பை பண்ணாங்க, ஆக்கிரமிப்பு பண்ணாங்க. அதற்கு பிறகு பாலஸ்தீன் அப்படிங்கிற நாட்டை கொஞ்சமாக சுருக்கி அதில் இஸ்ரேலுக்கு இடம் ஒதுக்கணும் அப்படின்னு சொல்லி இங்கிலாண்டுக்கிட்ட குரல் கொடுத்தாங்க. அந்த வகையில் 1945 அவங்களுக்கு சுதந்திரம் கிடைத்ததாக அறிவிக்கப்பட்டுச்சு. ட்ரம்ப்பினுடைய காலகட்டத்தில் ஜெருசலேத்தை அவங்களுடைய தலைநகரமாகவே மாற்றிக்கிட்டாங்க. அடுத்து அவங்களுடைய எல்லையை விரிவாக்கம் பண்ணக்கூடிய வகையில் வெஸ்ட் பேங்க் ஏரியாவில் காலடி எடுத்து வச்சு இப்போது ஆக்கிரமிப்பு மேற்கு கரை அப்படிங்கிறது தான் அதனுடைய பேராகவே இருக்குது. இது எல்லாத்தையும் தாண்டி இப்போது ஃபினோடெல்ஃபி கார்பிடார் அப்படின்னு சொல்லிட்டு எகிப்துக்கு பக்கத்தில், அதாவது காசாவினுடைய மிக முக்கியமான பாயிண்ட்டையும் ஆக்குப்பை பண்ணுறதுக்கு இஸ்ரேல் ட்ரை பண்ணுது. இது எல்லாம் இன்னொரு பக்கம் என்ன அப்படின்னா, அதனுடைய இன்னொரு எல்லையாக இருக்கக்கூடிய லெபனானில், இஸ்ரேலுக்கும் லெபனானுக்கும் இடையில் ஒரு 400 கிலோமீட்டர்ஸ் இருக்குது. இந்த இடத்த வந்து அதனுடைய எல்லையாக மாற்றுவதற்கு பெருமுயற்சி எடுத்துக்கிட்டு இருக்கு. ஏன்னா அங்கே பெரிய அளவில் எண்ணெய் வளம் இருக்குது. அந்த எண்ணெய் வளத்தை திருடுவதற்கு இஸ்ரேல் பெருமுயற்சி எடுத்து 2000 ஆண்டு வரைக்கும் தொடர்ச்சியாக 2000 ஆண்டு வரைக்கும் அதில் அந்த வேலையை செஞ்சுக்கிட்டே இருந்தாங்க. இப்படிப்பட்ட ஒரு சூழல் வந்து 2000 ஆண்டில் முடிவடைஞ்சுது. ஆனால் இது இந்த போராட்டம் அப்படிங்கிறது பெரிய அளவில் தொடங்குச்சு. 1960 தொடக்க காலகட்டத்தில் இருந்தே இந்த ஹிஸ்புல்லா அப்படிங்கிற வார்த்தை பேசு பொருளாக மாறி இருந்தது. ஆனால் அது கொஞ்சம் கொஞ்சமாக வளர்ந்து என்னாச்சு அப்படின்னா, அது இஸ்ரேலை எதிர்ப்பதற்கான ஒரு குழுவாக உருவானது. லெபனானில் ஆட்சி பண்ணுறவங்க வேறு, ஆனால் அந்த ஹிஸ்புல்லா அப்படிங்கிற கடவுளின் கட்சி அப்படின்னு அழைக்கப்படக்கூடிய இந்த ஒரு செப்பரேட்டான பேரை வச்சு இவங்க உருமாறினாங்க. அப்போ தான் 1975 வந்து உருவாகிறாரு ஒரு பெரிய தலைவர் அப்படிங்கிற ஒரு இடத்துக்கு தகுதியான ஒரு நபராக அறியப்படக்கூடிய இந்த நஸ்ருல்லா அவர்கள். இவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா, அமல் அப்படிங்கிற மூமெண்ட்டில் 1975 இவர் ஜாயின் பண்ணுறாரு. 32வது வயதுலேயே வந்து இவர் ஹிஸ்புல்லா அப்படிங்கிற அந்த இயக்கத்துக்கு தலைவராக மாறுறாரு. அதுக்கு பிறகு வந்து பார்த்திங்கன்னா இஸ்ரேலை அந்த நாட்டை விட்டு துரத்தி அடிக்கிறார். அதுதான் இவருடைய பெரிய சாகசமாக பார்க்கப்படுது.
1992 ஹிஸ்புல்லாவுக்கு தலைவராக மாறி கிட்டத்தட்ட 8 ஆண்டு காலகட்டத்தில் இஸ்ரேல் ட்ரூப்ஸ் எல்லாத்தையுமே அடித்து துரத்துறாரு. அப்போ 2000 to 2006 வரைக்கும் சத்தம் இல்லாமல் இஸ்ரேல் ஒரு பெரிய பனிப்போரை லெபனான் மீது வச்சுருக்காங்க. அதற்கு பிறகு தான் இந்த கடவுளின் கட்சின்னு அழைக்கப்படக்கூடிய ஹிஸ்புல்லா மீதும் தனது தாக்குதலை நிகழ்த்தது இஸ்ரேல். இப்போது 2006 ஒரு பெரிய தாக்குதல் நிகழ்த்தப்படுது. அதில் வந்து ஹிஸ்புல்லாவுக்கும் இஸ்ரேலுக்கும் இடையில் பெரிய சண்டை வருது. அப்போது அமெரிக்காங்கிற அந்த நாட்டாமை, நான் தான் உலகத்தினுடைய நாட்டாமைன்னு சொல்லிக்கிட்டு அவங்க வந்து பஞ்சாயத்து பண்ணி அமோல் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய ஒரு நபர், அமோஸ் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய நபர் மூலியமாக இருதரப்பு எல்லைகளையும் வந்து தீர்மானிச்சுக்கிட்டு அந்த இடத்துல வந்து ஒரு வேலி போட்டு பாதுகாக்க ஆரம்பித்தாங்க. இப்போ அந்த ஒப்பந்தம் அப்படிங்கிறதும் இப்போ காற்றில் பறக்க ஆரம்பிச்சிருச்சு. இப்படிப்பட்ட நிலைமையில் வந்து 2006 பிறகு ஹிஸ்புல்லாவினுடைய வீரியம் அப்படிங்கிறது ரொம்ப ஜாஸ்தியாச்சு. ஈரான்கிட்டருந்து அவங்களுக்கு ஆயுதங்கள் கிடச்சதாகவும் சொல்கிறாங்க. இதன் காரணமாக 180,000 மேற்பட்ட ட்ரூப்ஸ் வந்து ரெடியாச்சு. இப்போது ஹிஸ்புல்லாவினுடைய தலைவர் நஸ்ருல்லாவுக்கு இறக்கும் போது 64 வயது. கடைசியாக அவர் பேசினது வந்து செப்டம்பர் 19 அவர் பேசியிருந்தார். செப்டம்பர் 27 அவருடைய இறுதி நாளாக பார்க்கப்படுது. 1982 ஹிஸ்புல்லாவில் சேர்றாரு, 92 தலைவராகிறாரு, 97 ஹிஸ்புல்லாவை டெரர் இயக்கமாக அமெரிக்கா அறிவிக்குது. 2000 இஸ்ரேலிய துருப்புகள்லாம் வெளியேறுறாங்க. 2006 இஸ்ரேலுக்கும் ஹிஸ்புல்லாவுக்கு இடையில் போர் நடக்குது. 2022, 2023, 2024 இந்த ஆண்டுகள் ரொம்ப உக்கிரமாக ஹிஸ்புல்லாவினுடைய தலைவர் நஸ்ருல்லா உலகத்தால் அறியப்படுறாரு. 2024 ஈரான் வந்து திருப்பி அடி கேட்டால் கூட பாலஸ்தீன நாட்டுக்காக தொடர்ச்சியாக போரிட்டு அதில் இப்போது அவர் மரணமடைந்திருக்கிறார் அப்படிங்கிற செய்தியையும் இப்போ நம்மளால் புரிஞ்சுக்க முடியுது. இது தாண்டி வந்து இதற்காக கமினி அவர்கள் அவருக்கு கொடுத்துருக்கக்கூடிய இரங்கல் செய்தியில் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, லெபனான் பக்கம் முஸ்லீம்கள் நில்லுங்கள் அப்படிங்கிற வார்த்தையை சொல்லியிருக்காரு. இது அவர் சொல்லியிருக்கக்கூடிய ஸ்டேட்மெண்ட்டு. அது மட்டுமல்ல, அது சொல்லிவிட்டு அதற்கு பிறகு வந்து கமினி அவர்கள் எந்த விதமான அறிக்கையும் கொடுக்காமல் அவரை பாதுகாக்க வேண்டிய தேவை ஈரானுக்கு இருக்குது அப்படின்னு ஒரு செய்தி சொல்லுது. அதனால் இப்போதைக்கு பெரிய தலைகள் எல்லாத்தையுமே இஸ்ரேல் போட்டு தள்ளிட்டாங்க. கடைசியாக உயிரோடு இருப்பது கமினி மட்டும்தான். ஸோ கமினி அவர்களையும் வந்து அவங்க இஸ்ரேல் வந்து தாக்குவதற்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிறதுனால ஈரான் தலைவரை பாதுகாப்பான இடத்துக்கு அப்புறப்படுத்தியிருக்கு ஈரானுடைய காவல்துறை அப்படிங்கிற ஒரு விஷயம் எல்லாம் தகவல்லாம் வெளியாகிட்டுருக்கு. இது எல்லாத்தையும் கடந்து வந்து ஹிஸ்புல்லாவினுடைய தலைவர் நஸ்ருல்லா அவர்களுடைய மரணம் நிகழ்ந்ததற்கு பிறகு அவருக்கு இறுதி மரியாதை செலுத்துவதற்கு கமினி அவர்கள் வருவாரா அப்படிங்கிற கேள்வியெலாம் இருக்குது. ஏன்னா இஸ்மாயில் கனியை மரணம் நடந்தப்போ அவருக்கு வந்து இறுதி மரியாதை செலுத்தினது கமினி தலைமையில் தான் நடந்தது. அது ஈரானில் அவர் இறந்ததுனால அதை செஞ்சாங்க. பட் வந்து இது லெபனானில் வரைக்கும் அவர் போகிறதுக்கான வாய்ப்பு இருக்கா இந்த ஏஜில் அப்படிங்கிற ஒரு க்வெஸ்சன் மார்க் இருக்குது. சரி, ஹிஸ்புல்லாவினுடைய அடுத்த தலைவர் யார் அப்படிங்கிற கேள்விகளும் கேட்டுக்கிட்டு இருக்காங்க. அந்த வகையில் வந்து ஹசீம் சஃபி அல் டின் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய இந்த நபர் வந்து தலைமை ஏற்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிறாங்க. இவர் நஸ்ருல்லாவினுடைய ஒன் ஆஃப் த கசின் அப்படிங்கிறாங்க. ஸோ ஹிஸ்புல்லாவை அடுத்து வழி நடத்தக்கூடியவர் இந்த சஃபி அல் டின் அப்படிங்கிற அந்த நபர் தான் அப்படிங்கிற மாதிரியான ஸ்டேட்மெண்ட் இப்போது பரவிக்கிட்டு இருக்கு. போராளிகள் அவங்க ஒரு பக்கம் மரணம் அடைஞ்சாலும் அடுத்த கட்டமாக தலைவர்கள் உருமாறிக்கொண்டே தான் இருக்கிறாங்க அப்படிங்கிறது தான் இதிலிருந்து நம்ம புரிஞ்சுக்கக்கூடிய செய்தி. தொடர்ச்சியாக போர் நடந்துக்கிட்டு தான் இருக்கும் அப்படிங்கிறதுல மாற்று கருத்து இல்லை. அப்படி எப்படி கிடைக்கக்கூடிய தகவல்களை அதை அப்படி எப்படியே உங்களிடத்தில் கொண்டு வந்து சேர்க்க வேண்டியது பிரசாத் சிக்னேச்சரின் கடமை. என் கையெழுத்தின் மக்களுக்கான உறவுகளை மீண்டும் ஒரு பதிவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.